சரணா ஸ்டோர்ஸ் எல்ஐ டைமண்ட்ல நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இருக்கு, நிறைய ஒர்க் இருக்கு. ஸோ எங்களுக்கு பிடிச்சி வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். சரணா ஸ்டோர்ஸ் எலைட் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். ராமராஜ்யமாக விரைவில் மாறும். ராமராஜ்யம் புரட்சி தலைவர் புரட்சி தலை அம்மாவுடைய வழியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ராமராஜ்யத்தை கொடுக்கும் என்பதை தெரிவிச்சுக்கிட்டு முடியாது. தமிழக அரசினுடைய மக்கள் விரோத போக்கை கண்டித்து வரலாறு காணாத அளவுக்கு வரி உயர்வை இந்த அரசாங்கம் குக்கிராமத்திலிருந்து நகரங்கள் வரை இன்றைக்கு வரி விதித்திருப்பதை கண்டித்து ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம். அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை குறித்து செயலாளர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை இன்றைக்கு அழைத்து வைத்திருக்கிறோம். இது மாதிரி ஒரு அரசாங்கம் வாக்களித்த மக்களுக்கு இதுவரை எந்த ஒரு அரசாங்கம் இந்த அளவுக்கு ஒரு துரோகம் செய்தது கிடையாது. இவங்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பார்த்தா அனைத்துமே ஆட்சியில் அமர்ந்த பிறகு பொங்கல் இலவச தொகுப்பு கிடையாது, பொங்கல் பரிசு கிடையாது. அது மட்டுமல்ல, தமிழக அம்மாவுடைய அரசு கொண்டு வந்த மக்களுடைய நலத்திட்டங்கள் இன்றைக்கி அத்தனையும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அம்மா மினி கிளினிக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அம்மா குடிநீர் 20-10 ரூபாய்க்கு குடிநீர் கொடுக்குற திட்டம் அருமையான திட்டம். அந்த திட்டம்லாம் இன்றைக்கி அதே மாதிரி மடிக்கணிக்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்ற ஒரு சூழ்நிலை. விலைவாசி விசம்போல் ஏறி இருக்குது. கொரோனா காலமாக இருப்பாங்க, கடந்த 3 ஆண்டுகளாக கொரோனா தொடர்ந்து இருக்கிறது. இவங்க காலத்திலும் கொரோனா இருக்குது. இவர்களே 2018 நம்முடைய முதலமைச்சரே என்ன சொல்லியிருக்காரு, அன்றைக்கு அம்மாவுடைய அரசு வந்து 50% 25%லேருந்து 50% வரி உயர்வு செய்ததுக்கு மாபெரும் கண்டனத்தை ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். அது மட்டுமல்ல, இது வரி விதிப்பா நில அபகரிப்பா சொத்து அபகரிப்பு என்று அவர் கேட்டார். அன்றைக்கு சாதாரண சூழ்நிலை, தமிழக மக்கள் பொருளாதாரத்திலும் எல்லா நிலையிலும் நன்றாக இருந்தார்கள், தமிழக மக்கள் சுபிட்சமாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் வரி விதிக்கிற அன்றைக்கு இது மாதிரி ஊரக தேர்தல் நடக்கலை, நகர்ப்புற தேர்தல் நடக்கலை, எந்த தேர்தலும் நடக்கலை, மக்கள் பிரதிநிதிகள் இல்லை. அதனால் ஒரு அரசாங்கம் வரி விதிப்பது உண்மை, அது வரி விதிக்க வேண்டும். ஏன்னா அந்தந்த நிர்வாகத்துக்கு பணம் தேவை என்ற அடிப்படையில் வரி விதிக்க வேண்டும். அதை கண்டனச்சோன்னே முதலமைச்சர் அன்றைக்கு மக்களின் முதல்வராக ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவராக இருப்பதனால்தான் மக்களுடைய சூழ்நிலையை அறிந்து அதே நேரத்தில் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று எதிர்கட்சிகள் இருக்கிற தோழமை கட்சிகளுடைய அவங்களுடைய ஆலோசனை பெற்று அந்த வரி விதிப்பை அறவே நிறுத்திவிட்டார். நம்ம எங்களுடைய முதலமைச்சராக இருந்தால் நான் எடப்பாடியாரும் துணை முதலமைச்சராக இருந்தால் நான் ஓபிஎஸ் அவர்களும் நிறுத்திவிட்டார்கள். அன்றைக்கு இருந்த உள்ளாட்சித்துறை அமைச்சரும் நிறுத்திவிட்டார். இன்றைக்கு என்னென்னா முற்றிலும் மாறுபட்ட சூழ்நிலை. இந்த கொரோனா தொடர்கிறது, இந்த அரசாங்கம் வந்து அமர்ந்திருக்கு. வந்ததிலிருந்து பார்த்தீங்கன்னா அனைத்துமே வந்து மக்கள் விரோத நடவடிக்கையாக இந்த அரசாங்கம் எடுத்துக்கொண்டு இருக்கு. இப்போ ஊரக தேர்தல் முடிந்து விட்டது, நகர்ப்புற தேர்தல் முடிந்திருக்கு, எல்லா இடங்களிலும் மக்கள் பிரதிநிதிகள் இன்னைக்கு வந்திருக்காங்க. பொதுவாக இந்த வரி விதிப்பது என்பது அந்தந்த மாவட்ட எல்லைக்குள், மாநகர எல்லைக்குள், பேரூராட்சி நகரசபைக்குள் உள்ளது, அவங்களுக்குரிய அதிகாரம். அவங்க பார்த்து வரி விதிப்பது, எந்த இடத்துக்கு எவ்வளோ விதிப்பது என்பது அவங்களுக்குடைய அதிகாரம். அந்த அதிகாரத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு இன்றைக்கி இந்த அரசாங்கம் அறிவித்தது முற்றிலும் தவறு என்பதை இன்றைக்கு மக்களிடத்தில் நாங்கள் எடுத்து சொல்லப் போகிறோம். இதைத்தான் எங்களுடைய கழக ஒருங்கிணைப்பாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இது மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை இந்த அரசாங்கம் கடந்த 11 மாத காலமாக மக்களுக்கு விரோதமான செய்திகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதை மேலும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வரி விதிப்பு இன்னைக்கு இருக்கு, அந்த வரி விதிப்பு ஒரு பக்கம் இருக்கு. அவங்க என்ன, மத்திய அரசு என்ன சொல்லுது, பெட்ரோல் டீசல் விலை வந்து அது குருடாயில் வந்து ஒரு பீப்பாய் வந்து 83 ரூபா வச்சு இன்னைக்கு 145 ரூபாய்க்கு விற்கிது, போர் நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இது தற்காலிகமாக ஏற்றப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட மக்கள் அசாதாரண சூழ்நிலையில் பெட்ரோல் டீசல் விலை கூட இவங்களே சொல்றாங்க, எல்லாமே கூடியிருக்கிற நேரத்தில் விலைவாசி உயர்ந்திருக்கு, விலைவாசி விசம்போல் ஏறி இருக்கு இந்த ஆட்சியில், இதை கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை இல்லை, எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் எடுக்கலை, இவங்க டீசல் பெட்ரோல் விலை குறைக்கிறோம்னு சொன்னாங்க அதுவும் குறைக்கலை,
வெறும் கண் துடைப்புக்காக 3 ரூபா குறைத்துட்டு இன்னைக்கு ஏகப்பட்ட ரூபா இருக்கு பெட்ரோல். ஒரு பெட்ரோல் 104 ரூபா ஒரு லிட்டர் பெட்ரோல் விற்கிது. அப்படி இருந்த நேரத்தில் இந்த அரசாங்கம் அறிவு எத்தனை சரியா நீங்கள் தான் சொல்கிறோம். ஊடகப்புற மக்கள் சொல்லுங்க, இப்போ அவர் கேள்வி கேட்குறார், பெட்ரோல் டீசல் வேலையை நீங்கள் கேட்கல, பெட்ரோல் டீசலுக்கு அவங்க காரணம் சொல்லியிருக்காங்க, இவங்க காரணம் என்னத்தை சொல்கிறாங்க? இப்போ மக்கள் இப்போ வந்து மாநகராட்சி மதுரையில் தேர்தல் நடந்திருக்கு, சென்னையில் இப்படி எல்லா இடங்களையும் நடந்திருக்கு. அவங்க வந்தோடனே முதல் எந்த தீர்மானத்தை போடுவாங்க? மக்கள் வாக்களித்த மக்களுக்கு இன்னதை செய்ய போகிறோன்னு சொல்ல போகிறாங்களா, உங்கள் மேலே வரி விதிக்க போகிறோம். இந்த தீர்மானத்தை வந்து இவங்களாம் நிறைவேற்ற முடியாது, இந்த அரசாங்கத்தால் நிறைவேற்ற முடியாது. அந்தந்த மாநகராட்சி, அந்தந்த பேரூராட்சி, அந்தந்த நகரசபை, அந்த ஊராட்சி தீயில் தான் அவங்க வரி விதிக்க சொல்ல போகிறாங்க. அப்போ முதல் தீர்மானம் இதை தான் மக்களுக்கு கொடுக்க போகிறாங்க. பரிசா இந்த அரசாங்கம் அதைத்தான் விரும்புதா? மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுத்துட்டு இந்த அரசாங்கம் இது மாதிரி ஒரு வரியை விதிப்பது சரியா? நீங்கள் சொல்லுங்கள் ஊடகங்கள், சொல்லுங்கள் சொல்லுங்கள் மதிவானன். நான் கேட்குறேன், மத்திய மாநில அரசு இல்லை, மத்திய அரசு தான், மத்திய அரசுட்டையும் கிடையாது, அது ஒரு அதுக்குன்னு ஒரு யூனியன் அமைச்சிருக்கான், அது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் திமுக அங்க வைத்த கூட்டணி இருக்கும்போது தான் அதுக்குன்னு ஒரு தனி அமைப்பு அமைச்சிருக்காங்க, அவங்க தான் ஏற்றிருக்காங்க, மத்திய அரசு ஏற்றலை. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. எப்பப்பெல்லாம் அந்த குருடாயில் விலை கூடுதோ அப்பெல்லாம் ஏற்றுக்கலான்னு சொல்லி இந்த சட்டத்தை கொண்டு வந்து திமுக காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்தது. அப்போ கொண்டு வந்தது தான் இந்த இவங்க திமுக தான் அதுக்கு பாதகமானதெல்லாம் உருவாக்கி இருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சி அவங்க கொண்டு வந்த அடிப்படையில் தான் அந்த விலை ஏற்றம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஏற்றமாக இப்போதைக்கு மக்களை நெருக்கின்ற வகை 150% வரி உயர்வு, இது நியாயமா நேர்மையா என்பதை கண்டிக்கிற அவங்க தான் இந்த கூட்டம். இது அப்புறம் என்ன நான் சொல்றது, அவரே என்ன சொல்றாரு, பிப்ரவரி 31 வரி செஞ்சோம்னு ஒரு நகர்ப்புறத்துறை அமைச்சர் வந்து இப்படி சொல்றாரு. பிப்ரவரி 31 எந்த மாசத்துல வரும், எந்த வருஷத்துல வந்திருக்கு சொல்லுங்க. அவர் சொல்றதே அது முழுக்க முழுக்க பொய் அப்படின்றதுக்கு உண்மைக்கு புறம்பான வார்த்தையே அவர் பேசுறாருன்றதுக்கு ஒரு இதே தெரியாதா, இதே ஒரு அர்த்தம் இல்லையா? பிப்ரவரி 31 எந்த வருஷத்துலயாச்சும் வருமா? லீப் வருஷன்றது 29, சாதாரண வருஷம் 28 நாட்கள் தான் பிப்ரவரியில். 31ஆம் தேதினா எந்த 31ஆம் தேதி? எதை சொல்றாரு அவரு? அவருக்கே குழம்பி போயிட்டாரு. அவரு இந்த வரி விதிக்கணும்னு முதலமைச்சர் சொன்ன உடனே, நிதியமைச்சர் சொன்ன உடனே, இன்னைக்கு நகர்ப்புறத்துறை அமைச்சரே என்னடா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டாங்கன்னு. ஏன்னா இங்கே வந்திருக்காங்க, இங்கே நாங்கள் எங்கள் மாமன்ற உறுப்பினராக வந்திருக்காங்க, இவங்க போய் எந்த தீர்மானத்தை முதல்ல நிறைவேற்ற போகிறாங்க? இவங்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு வரி உயர்வு தான் பரிசு கொடுக்க போகிறாங்களா? அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். இது நான் கேட்குறது, வரி உயர்வு தான் இன்றைக்கி நகர்ப்புற தேர்தலில் இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துருக்க மக்களுக்கு இந்த அரசாங்கம் கொடுக்குற பரிசா என்பதை நான் கேட்குறேன். அன்னைக்கு என்ன குரல் கொடுத்தார்? அன்னைக்கு சாதாரணமாக நிலையில் அம்மாவுடைய அரசு பொருளாதாரத்தில் மக்கள் இந்த மாதிரி கொரோனா இல்லை, அசாதாரணமான சூழ்நிலை இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரி உயர்வு வந்தபோது அதை கண்டித்த இந்த அரசாங்கம், அந்த இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் கண்டித்த எதிர்கட்சியாக இருக்கும்போது, இன்றைக்கு அவர்களுடைய ஆட்சியில் மிகப்பெரிய மோசமான சூழ்நிலையில் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க மக்கள், வேலைவாய்ப்பு இல்லை, தொழில் இல்லை, எதுவுமே இல்லை, விலைவாசி விஷம் போல ஏறி இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெட்ரோல் டீசல் விலை வேறு கூடியிருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரி உயர்வு சரியானு தான் நாங்கள் கேட்குறோம். இதே உடனடியாக ரத்து பண்ணணுன்றக்காக தான் இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். இதில் என்னென்னா இவ்வளோ ஏற்றிட்டு மலையளவு ஏற்றிட்டு ஓரளவுக்கு நாங்கள் குறைக்கிறோம் இதெல்லாம் எதிர்கட்சியெலாம் சொன்ன பிறகுன்னு சொன்னால் அது தவறு. முழுக்க முழுக்க இந்த வரி உயர்வை இந்த நேரத்தில் ரத்து பண்ணணும். இந்த கொரோனாலாம் தீர்ந்த பிறகு, கொரோனாவே இல்லை, மக்கள் பொருளாதாரத்தை நல்ல நிலைக்கு வந்த பிறகு தான் அந்த வரி உயர்வை அவர்கள் அந்தந்த மாநகராட்சி பார்த்து அவங்கவுங்க அந்த மாநகராட்சியுடைய தீர்மானம், நகரசபை தீர்மானம், பேரூராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றணும்னு கேட்டுக்கிறேன். பாலகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காரு, இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சிகளுமே இந்த வரி உயர்வை கடுமையாக கண்டித்திருக்கிறார். அவர் முத்தரசன் கூட சொல்லியிருக்கிறார், இது சரியாக இந்த அரசாங்கத்துக்கு நல்லதா, இந்த அரசாங்கம் பரிசு கொடுக்கறதா, மக்களால் தேர்ந்தெடுத்து இந்த மக்கள் பிரதிநிதி அமைந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் இது சரியானு அவரே கேட்டிருக்கார். அது ஒரு காரணம், நீங்கள் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த ஆட்சி என்றைக்கு அது வர்றது தெரியாதா? கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானத்தை காட்டிட்டு மைகுண்டத்தை காமிக்கிறேன்னு சொன்ன மாதிரி நீங்கள் சொல்கிறது இதுதான் இருக்குது. அது வர்ற அன்னைக்கு தெரியாது, அத்தைக்கு மீசம் முளைக்கிற அன்னைக்கு இவங்க ஆட்சிக்கு வர்றது தெரியாது, பார்ப்போம்.
இன்னைக்கு இதுலேயே மக்கள் இன்னைக்கே வந்து நூலாயிட்டாங்க. பொங்கலுக்கு 1000 ரூபா தருவாங்க, நாங்கள் 5000 ரூபா கொடுக்கணும்னு சொன்ன அரசு கடைசியில் ஒரு 5 பைசா கொடுக்கல. பொங்கல் தொகுப்புன்னு கொடுத்துட்டு அதில் என்ன அந்த பொருளை யாராச்சும் வாங்கி பயன்படுத்துகிறதா, பயன்படுத்துகிற பொருளாக கொடுத்தாங்க. அதெல்லாம் நான் சட்டமன்றம் வர இருக்குது, அதில் பேசிக்கலாம். இருந்த போதிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க வந்ததுலேருந்து விலைவாசி ஏறி இருக்கு. இன்னைக்கு விலைவாசி ஏதாவது குறைஞ்சிருக்கா? மிகப்பெரிய விலைவாசி உயர்வு ஏற்றாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை மக்கள் மத்தியில் பணப்புழக்கம் இல்லை, எங்கேயுமே பணப்புழக்கம் இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வரி உயர்வு 150% வரி உயர்வு சரியா? இதை உடனடியாக இந்த அரசாங்கம் திரும்ப பெறணும். அந்தந்த மாநகராட்சி நிர்வாகம் வந்திருக்கு, நகரசபை வந்திருக்கு, அவங்க பார்த்து தீர்மானம் போட்டு போகிறாங்க அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன செஞ்சார் நமக்கு தான் தெரியும். வாங்க இப்போ இவர் போன அது வரைக்கும் ஒன்றிய அரசுன்னு சொல்லிக்கிறா ஆர்எஸ் பாரதி, அப்புறம் என்ன சொல்றா மத்திய அரசுன்னு சொல்கிறார். இப்போவே அங்கே போகிறதுக்கு முன்னாலே பயப்படுறாங்க. போன பிறகு இனிமேல் தானே தெரியும், இனி வருமா தான் திமுக அவருடைய இது தெரியும். அது மட்டுமல்ல, அவர் எங்கள் அமைச்சர்கள் சுற்றுலா எங்கள் முதலமைச்சர் முதலீடு ஈர்க்கிறதுக்கு வெளிநாடு போனால் அதை கொச்சைப்படுத்தி பேசுவது, இவர் மட்டும் குடும்பத்தோடு சுற்றுலா போவது போவது இது சரியா? அவருக்கே நியாயமா? இதை கேள்வி கிண்டல் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு தெரிய வேண்டாமா? அதெல்லாம் மிகப்பெரிய விமர்சனத்துக்குரியதாக இருக்கிறது. எனவே நான் அதற்குள்ளலாம் போக விரும்பலை. இந்த நேரத்தில் இந்த வரி உயர்வை ரத்து செய்யணும் இந்த அரசாங்கம்னு கேட்டுக்கிறோம். அதுக்கு தான் வர 5ஆம் தேதி இந்த கூட்டம் நடக்குது. ராமராஜ்யம் தான் என்ன, நாங்கள் நடத்தியது ராமராஜ்யம், 10 ஆண்டுகள் நடத்தியது ராமராஜ்யம், புரட்சித் தலைவர் நடத்தியது ராமராஜ்யம், அனைத்து மக்களும் சுபிட்சமாக மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தார், அதுதான் ராமராஜ்யம். அதைத்தான் அவர் சொல்லியிருப்பார், அதை அவர் சொல்லியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தளவுக்கு நாங்கள் எங்கள் எடப்பாடியார் 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தார், அதே மாதிரி எங்கள் அம்மா 69 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்து பிற்பட்டார் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை தரத்தை உருவாக்கினார். அதனால் சமூக நீதி காத்த வீராங்கனை என பட்டம் பெற்றார். 1 ரூபாய் விலையில் அரிசி கொடுத்தார். அம்மா உணவு 1 ரூபாய்க்கு ஒரு இட்லி, 3 ரூபாய்க்கு தயிர் சாதம், 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம் இது கொடுத்தார். இது அம்மா உணவகம், அம்மா மினி கிளினிக் எங்கள் மாண்புமிகு எடப்பாடியார் கொண்டு வந்தார். ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் ஒரு மினி கிளினிக், ஊசிக்கே காசு 24 மணி நேரம் ஒரு டாக்டர் ஒரு செவிலியோ ஒரு நர்ஸு இருப்பாங்க, ஒரு உதவியாளர் இருப்பாங்க. அங்கே இருக்கும்போது காய்ச்சல் தலைவலி வருதா உடனடியாக இந்த பிரைவேட் ஆஸ்பத்திரியும் போக வேணாம், உடனே ஊசி போட்டுக்கோங்க. அதில் இந்த அரசாங்கம் வந்து தடுத்துருச்சு, அதான் ராமராஜ்யம். அப்புறம் என்ன அதுதான், அதே மாதிரி எங்கள் தலைவர் சத்துணவு கொண்டு வந்தார், சட்ட ஒழுங்கு பேணி காத்தார். இந்த ஆட்சியில் பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை, எங்கே தாலும் பார்த்தா பாலியல் வன்கொடுமை நடக்குது, குலம் நடக்குது, எல்லாமே இன்றைக்கி கலியுகமாக மாறிடுச்சு. இந்த ஆட்சி திமுக ஆட்சி என்றைக்கு வந்ததோ அணையிலிருந்து கலியுகமாக தமிழகம் மாற்றப்பட்டிருக்குது என்று தான். எனவே ராமராஜ்யமாக விரைவில் மாறும். ராமராஜ்யம் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய வழியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ராமராஜ்யத்தை கொடுக்கும் என்பதை தெரிவிச்சுக்கிட்டேன். முடியாது காவிக்கு எங்களுக்கு, நாங்கள் திராவிட இயக்கம் பா, காவிக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? மற்றதை பற்றி பேசுங்க. வருகிற செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு பெத்தானியாபுரத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. இது பொதுமக்களும் கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். மதுரை மக்கள் எல்லாரும் வியாபாரிகள் வணிகர்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்வார்கள். கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி மாற வேண்டும் இந்த ஆர்ப்பாட்டம். இதன் மூலமாக அரசாங்கத்துக்கு சரியான ஒரு நல்ல பதிலடியை கொடுத்து அவங்க வந்து உடனடியாக இந்த வரியை ரத்து செய்து அவர்கள் அந்தந்த உள்ளாட்சி அந்தந்த இடங்களுக்கு தகுந்த மாதிரி வரி உயர்வை உயர்த்து கொள்ளலாம் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்றதை அது அந்த ஆர்ப்பாட்டத்தில். அதுக்கு தம்பி சோலைராஜா நம்ம மதுரை மாநகராட்சியுடைய எதிர்க்கட்சி தலைவர் தான் முன்னிலை வகிக்கிறார், என்னுடைய தலைமையில் நடைபெறுகிறது என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன்.